நீட் தேர்வு குறித்து மத்திய அரசிடம் பேச தமிழக அரசுக்கு தைரியம் இல்லை என்றும் தொடர்ந்து அவரிடம் பேச அஞ்சி வருவதாகவும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ராமசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசை பொறுத்த மட்டில் நீட் தேர்வை எதிர்த்து மத்திய அரசிடம் பேசுவதற்கு திறமை இல்லை, திராணி இல்லை, இவர்களுக்கு திராணி இல்லை. ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? இவர்கள் அத்தனை பேரும் ஊழல் செய்தவர்கள். ஊழல் செய்ததை தட்டி கேட்டால் மத்திய அரசு இவர்கள் எல்லோரும் அந்த லிஸ்டிலே வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் இவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த அரசே அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்லி வாக்கு பற்றி இவர்கள் ஜெயித்து இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மத்திய அரசை எதிர்த்து கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருந்தார்கள். இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் மத்திய அரசை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? எங்களுடன் சேர்ந்து அவரும் வரவேண்டியதுதானே. கடற்கரைக்கு உண்ணாவிரதம் இருக்க நாங்கள் தயார், இவரும் இவர்களது கட்சிக்காரர்களும் தயாரா என்று நான் கேட்டேன்.